Hi students, welcome to Success Studymate YouTube channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய தமிழ் லெசன்ல இயல் இரண்டாவது லெசன்ல உரைநடை பார்க்க போறோம் பெருமலை காலம். இந்த உரைநடை வந்து மிக முக்கியமான ஒரு உரைநடை. அதோட இது நிறைய क्वेश्चंस வந்து ஆஃபன் கேக்குறதுனால இந்த உரைநடை நான் இன்னைக்கு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். And நம்ம சேனலை இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு குயிக் அப்டேட் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் பற்றி. ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக உங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். எங்கள் சக்ஸஸ் ஸ்டடிமேட் சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வித்தின் 2 டேஸில் நாங்கள் 10th ஸ்டாண்டர்டோட டிஎன் சிலபஸை நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ அந்த சேனல்லையும் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பெருமழை காலம். ஸோ 7-2 இருக்கக்கூடிய இந்த பெருமழை காலம், இது வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்கும். நிறைய பேர் பேசிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ பார்ட் 1 இது. பார்ட் 2 நான் வந்து அடுத்ததாக. ஸோ ஃபஸ்ட்டு நெறியாளர். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையை போற்றுகிற சமூகமாக தமிழ் சமூகம் என்றைக்கும் இருந்து வருகிறது. மாமலை போற்றுதும் என்றும், நீரின்றி அமையாத உலகு என்றும் மழையை கொண்டாடிய நாம் இன்று புயல் மழையை பற்றி அறிவிப்புகளை கேட்டாலே ஒருவித அச்ச நிலைக்கு ஆட்படுகிறோம். மாறியல்லது காலம் இல்லை என்பது முன்னோர் மொழி. ஸோ இதேமாரி ரொம்ப வந்து இது ஃபுல்லாக உரையாடல் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி படித்தாலே போதும். ஸோ இங்கே வந்து ரெண்டு பிங்க் கலரில் உங்களுக்கு ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இருக்கும். மாமலை போற்றுதும் என்றும், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்ம வந்து நம்ம மழையை பற்றி அந்தளவுக்கு பெருமிதமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புயல் மழையை பார்த்தாலே பயப்படுறோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி மழை பெஞ்சாலும் ஐயோ இந்த நாள் போகாதோ அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து மழையை ஒரு பழி சொல்லுக்கு ஆட்படுத்துகிறோம். ஸோ புயல் மழை வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகள் பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாத தேவை என்னும் சூழலில் இது குறித்து விரிவான கலந்துரையாடலை நிகழ்த்த நம்முடைய சூழலிலை ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த லெசன் என்ன சொல்ல வராங்கன்னா, இதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே 4-5 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அண்மை காலங்கள் இப்போ கொஞ்சம் காலமாகவே தமிழ்நாடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், கேரளா, பீகார், ஸோ இந்தமாரி மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ரொம்ப ஏற்பட்டு இருக்குது. அதேங்களுக்கு வந்த புயல்கள் என்னென்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் இது. நிஷா, தானே, வர்தா, ஓகி, கஜா, இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இது வரைக்கும் வந்த புயல்கள்னு சொல்லுவாங்க. கேட்பாங்க உங்களுக்கு 5 புயல்கள் பேரை வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இந்த 15 ஆண்டுகளில் இது வரைக்கும் 5 முறை வறட்சி வந்திருக்கு. நம்ம புயல் வெள்ளப்பெருக்கு மட்டும் பற்றி தான் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வறட்சி வந்தது தெரியாது. கடந்த 15 ஆண்டுகள் முறை வறட்சியும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2005 ஆண்டு மும்பையில் ஒரே நாளில் மட்டும் 994 மில்லிமீட்டர், அதாவது 994 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அப்படின்னா அது அவ்வளோ மழை பெஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2010 ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் லே அப்படிங்கிற பகுதியில் வெறும் 30 நிமிடங்களில் 250 மில்லிமீட்டர் வரைக்கும் மழையழிவு பதிவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் இயற்கை வந்து சமநிலை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் ஆஸ்வின் வந்து பேசுகிறது என்னென்னா, இயற்கை சமநிலை பற்றி. ஸோ இதை வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு கேட்பாங்க, இயற்கை சமநிலை என்றால் என்ன, விளக்குது அப்படின்னு. ஒன்றுமே இல்லை. இயற்கை சமநிலையோடு இருந்தால்தான் அந்தந்த பருவநிலைகளுக்கு ஏற்ற நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இப்போ இந்த காலத்தில் மழை பெய்யணும், இந்த காலத்தில் வெயில் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கை சமநிலை, ஈஸியாக சொல்லணும்னா. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த காலத்தில் மழை பெய்யுது, அடுத்த காலத்தில் வெயில் அடிக்கிற காலத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்குது அப்படின்னா, இயற்கையானது தனது சமநிலையை இழக்குது அப்படின்னு அர்த்தம். இயல்பான பருவநிலைக்கு மாற்றம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த புயல், பெருமழை, பெருவெள்ளம், புவி வெப்பமாயுதல், அதாவது ஓசோன் வந்து ஹீட் ஆகிறது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த இயற்கை சமநிலையாக இல்லாதது தான் காரணம். ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே ஒன்று க்வெஸ்சன் கேட்குறாங்க, புவி வெப்பம் அடையிறதுக்கு காரணம் யார், அது இயற்கையாக நிகழுதா இல்லை மக்கள் மனிதர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொல்லக்கூடாது சொல்ல வராங்க அப்படின்னா,
மனிதனோட பேராசை மட்டும்தான் காரணம். இயற்கை வளங்கள் மேலே மனிதன் வச்சுருக்கிற பேராசையால் அவன் என்ன பண்ணுறான், இயற்கையை அழிக்கிறான். ஸோ அப்போ இது வந்து மனிதனால் நிகழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னா, டேவிட் கிங், அறிவியல் கருத்தாளர் அப்படிங்கிற டேவிட் கிங் தான் என்ன சொல்லியிருக்காரு, புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே, மனுஷன் தனக்கே தான் உருவாக்கிக்கிட்ட சிக்கல் அப்படின்னு டேவிட் வந்து ஆணைத்தனமாக உறுதியாக சொல்கிறார். மனிதன் தான் இதற்கு காரணம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளில் 400,000 சதுர மைல் உருகிட்டு, ஸோ இதுக்கு இதேமாதிரியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும், இன்னும் வெளியும் அது ஃபுல்லாக உருகிட்டு அப்படின்னா இந்த உலகம் நிச்சயமாக அழிகிற அளவுக்கு போயிடும். புவி வெப்பமயதாலுக்கு தட்ப வெப்பநிலை மாற்றங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புவி வெப்பமடைகிறதுக்கும் இதுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு, இதுதான் பசுமை குடில் வாயுக்கள். பசுமை குடில் வாயுக்கள் யாவைன்னு கேட்பாங்க. ஸோ இது அஞ்சு தான் எழுதணும். இதோட அளவு இதெல்லாம் வந்து எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் புவி என்ன ஆகும், வெப்பமடைய ஆரம்பிக்கும். காலநிலை மாறுதல்கள் ஏற்பட்டு புவியின் இயக்கம் குறைந்து வருகிறது. ஸோ என்னென்னா, இதேமாரி காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுறப்ப தான் புவியோட வெப்பநிலை அதிகமாகுது, ப்ளஸ் புவியோட இயக்கம்னா அது சுற்று சுழற்சி ஆகட்டும் இல்லை பெய்கிற எல்லாமே ஆகட்டும் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுதான் நம்ம உலகம் அழியக்கூடிய நிலையை குறிக்குது. இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம், எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, மாற்று ஆற்றல்களாக விளங்கக்கூடிய மாற்று ஆற்றல்னால் அதுக்கு வந்து இதாக ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கார்பன், சூரிய ஆற்றல், அதாவது சூரியன்கிட்டேருந்து கிடைக்கிற ஆற்றல், காற்று ஆற்றல், ஹைட்ரஜன் ஆற்றல், தாவர ஆற்றல் போன்ற கார்பன் அற்ற கார்பன் இல்லாத ஆற்றல்களை யூஸ் பண்ணாலே போதும், இந்த நிலைமையை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, உலக நாடுகள் என்று கூறினீர்கள், உலக நாடுகள் ஒன்றிணைந்து புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்த எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ உலக நாடுகள், நாட்டு அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1992 ரியோ டி ஜெனிரா அப்படிங்கிற இடத்துல காலநிலை மாற்றம் பற்றி ஒரு பேரவையை நடத்திருக்காங்க. பேரவைனா ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அங்கே யூனிசெஃபில், அதாவது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், யூனிசெஃப் மாதிரி இது ஒரு ஆர்கனைசேஷன், யூஎன்எஃப்சிசிசி. ஸோ அங்கே அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது காலநிலை மாற்றத்தை எப்படி வந்து தடுக்கலாம், அதை வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆர்கனைசேஷன் இது. ஸோ இதோட ஸ்டார்டிங்கில் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தப்போ 50 நாடுகள் தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 193 நாடுகளாக அது உயர்ந்து விட்டது. அதேமாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பசுமை குடில் வாயுக்களை கட்டுப்படுத்துவது குறித்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, உரையாடல், கலந்துரையாடல்னால் ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிறாங்க. அதேமாதிரி வாயுக்களை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் கொண்டுள்ள நாடுகள் என்னன்னு கணக்கெடுத்தப்ப என்னென்ன நாடுகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்குன்னா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், அது முன்னணியில், அதாவது ஃபஸ்ட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். அதோட இதில் என்ன விஷயம்னா, இந்தியாவும் இந்த பட்டியலில் இருக்குது. இந்த க்வெஸ்சன் என்ன கேட்பாங்கன்னா, பசுமை குடில் வாயுக்கள் வெளிப்படுத்தும் தொழிற்சாலைகள் உள்ள நாடுகள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 4 இல்லை இந்த 5 பெயர்களை எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, புவி வெப்பமாதலால் ஏற்படும் கேடுகள் நம் எதிர்கால வாழ்வை எப்படி வந்து அச்சுறுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்திய ஆய்வு சொல்ல வராங்கன்னா, 2009 அதாவது கடந்த 108 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டு எது அப்படின்னா, அது 2009. 2001 பிறகு புவியின் வெப்பம் ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே வந்திருக்கு. ஸோ அப்போ அடுத்த 50 ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் வந்து உயர்ந்துடும். ஏன்னா ஆர்டிக் ஓஷன் வந்து இதாகிறப்ப மெல்ட் ஆகிட்டே இருந்தால் கடல் நீர் மட்டம் உயர்ந்து 200 கோடி மக்கள் நிச்சயமாக அவங்க வாழ்க்கை ஆபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புவி வெப்பமடைகிறது காரணமாக உலகினோட இயற்கை சமநிலை என்ன ஆகும்னா, பாதிக்கப்படும்.
இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, உலகம் மூன்றில் இரண்டு பங்கு நீரால் சூழப்பட்டிருந்தாலும் 40 விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகிறார்கள். நாளுக்கு நாள் பெருகி வரும் தேவைகளுக்காக இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வருகிறோம். அதனாலேயே இயற்கை சமநிலை குலைந்து பேரிடர் ஏற்படுகிறது. ஸோ இவற்றை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மனித சமூகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் இதை ஏற்படுத்திக்கிட்டோம், நம்மள்கிட்ட தான் சரி செய்கிற பொறுப்பும் இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, அண்மை கால வெள்ளப்பெருக்குகள் அதை பெருந்துயராக மாற்றி அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. இவை பருவநிலையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தானே உணர்த்துகின்றது. இப்போ பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு திருப்பியும் கேட்குறாங்க. இயல்பாகவே பெருமழையை தாங்கக்கூடிய குளம், குட்டை, ஏரி, ஆறு, வடிகால், வாய்க்கால்கள், வெள்ளச்சமவெளிகள், ஸோ இதெல்லாம் தான் இயல்பாக பெருமழையை தாங்கும். பெருமழை பெஞ்சால் அதெல்லாம் எடுத்துக்கும். அது வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்க ஒன்று. இந்த அமைப்பில் இடையீடு செய்து நீர்நிலைகள் அழித்து ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீர்நிலைகள் அழிக்கப்படுகிறது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நீர்நிலைகளை அழிச்சிட்டு குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறாங்க. ஸோ அதனால் நெகிழி அப்புறம் திடக்கழிவுகளை அந்த நீர்நிலைகளில் போய் கொட்டுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சமவெளிகள் எல்லாமே சமவெளியாக இல்லாமல் ஆகுது. அதை இதோட விளைவால் என்ன ஆகுதுன்னா, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. ஸோ அது வந்து உறிஞ்சிடும், தண்ணி எடுத்துக்கும். அப்போ அது இல்லைன்னா என்ன ஆகும், அந்த தண்ணியெலாம் வெளில போய் வெள்ளப்பெருக்காக தான் ஏற்படும். ஸோ அதுதான் என்ன பண்ணுது, உயிரை கொடுது, நம்மளோட திங்ஸை, உடைமைனா திங்ஸ். ஸோ அதுவும் இழக்கிறதுக்கு இதுதான் காரணம். வெள்ளச்சமவெளிகள் இன்றும் இருக்கின்றனவா? உபரிநீர் கால்வாய்களும் வெள்ளச்சமவெளிகளும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையனவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உபரிநீர் கால்வாய்க்கும் வெள்ளச்சமவெளிக்கும் வெள்ளப்பெருக்கு கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் மழைக்காலங்களில் பெரும் நீரை சேமித்து வைக்கும் நீர் மேலாண்மை அமைப்புகள் இருந்தன. தமிழ்நாட்டில் பெருநீர் சேமிப்பு அமைப்புகள் இருக்குது. ஸோ வெள்ளச்சமவெளி அப்படின்னா என்னென்னா, ஆற்றின் நீரோட்ட வழியில் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு காப்பரன் தான் என்னென்னா வெள்ளச்சமவெளி. ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது அதில் அடித்து வரக்கூடிய பொருட்கள் வந்து ஆற்றோட ஓரங்களில் இருக்கும். ஸோ இதுதான் ஆற்றங்கரை படிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றின் ஓரங்களில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஆற்றங்கரை படிவு. அதேமாரி இதில் படுகின்ற பொருட்கள், இந்த ஆற்றங்கரை படிவு மேல் படுகின்ற பொருட்கள் என்ன ஆகுது, ஆற்று சமவெளியில் அடர்த்தியான மணலாலும் மற்றும் சேற்றினாலும் ஒரு படிவம் உருவாகுது. இந்த பொருட்கள் மேலேயே அந்த படிவம் உருவாகுது. ஸோ அப்போ அந்த படிவம் தான் என்ன ஆகுது, வெள்ள காலங்களில் வெள்ளப்பிறக்கு காலங்களில் அந்த நீரை உறிஞ்சிக்கிறது. ஸோ அப்போ என்னாகும், நம்ம நீர் வந்து அதால் உரியப்படும் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் மண் அரிப்பை தடுக்குது, நீர் மாசடைவதையும் தடுக்குது, அப்புறம் வறட்சிகளில் நீர் மட்டும் குறைந்து விடாமலும் பாதுகாக்குது. ஸோ இப்போ என்னென்னா, ஆற்றங்கரை படிவு பற்றி பார்த்தோம். ஆற்றங்கரை படிவு வெள்ளப்பெருக்கு காலங்களில் எப்படி உதவுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீர் மாசடைவது, அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிறனால அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, இப்படியானா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாறைகள் தெரியும் அளவுக்கு, அதாவது தண்ணி அந்தளவுக்கு மணலை அள்ளிடுறாங்க, தண்ணியில் இருக்கிற மணலையும் அள்ளிடுறாங்க, தண்ணியையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுதா, அதான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னா, கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் 85% வெள்ளப்பெருக்கு தான், 100% 85% வெள்ளப்பெருக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. இதற்கு மணல் அள்ளுதல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தலாம் 50,000 நீர்நிலைகள் இருந்தது. அதாவது பிஃபோர் 1947 நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும் 50,000 நீர்நிலைகள் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அது வெறும் 20,000 தான் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 நீர்நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கு. சென்னை, மதுரை போன்ற மாநகரங்களில் சுற்றி ஏறத்தால 500 ஏரிகள், குளங்கள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு, அதாவது இல்லாமல் போயிட்டு. அடுத்தது, இருக்கிற நீர்நிலைகள் பெரும்பாலானவை தூர்ந்து கிடக்கின்றன. தூர்ந்துனா தண்ணி இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுது.
நிலத்தடி நீர்மட்டமும் ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சு கொண்டே வருகிறது. ஸோ இதெல்லாம் என்னென்னா மணலை இதில் வந்து என்ன தெரிய வருது, நீர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நீர் வந்து ஒழுங்காக இருந்தாலே நம்மளுக்கு வெள்ளப்பெருக்கு அது மட்டும் அது மாதிரி இல்லை ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ குறிப்பிட்ட அளவு கடல் மணலை எடுத்து பயன்படுத்தியின் விளைவாக நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து நீரோட்டத்தில் தடை ஏற்பட்டு ஏராளமான எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலை தொடர்ந்தால் வேளாண்மை தொழில் கற்பனை செய்ய முடியாத அளவு இழப்புகளை சந்திக்க நேரிடும். ஸோ இதேமாரிய நீர்நிலைகள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே மணலை வந்து ரொம்ப அதிகிட்டு இருந்தாவோ நீர்நிலைகளில் ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்ம வேளாண்மையில் அக்ரிகல்ச்சர் தான் மெயின். ஸோ அதில் வந்து என்ன ஏற்படும்னா இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ந்த நாடுகளில் திட்டமிட்டப்பட்ட கட்டமைப்புகள் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வு பரப்புரை, நீர்நிலைகள் முறையாக பராமரித்தல் ஆகிய செயல்பாடுகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தால் பெரிய அளவிற்கு பொருள் இழப்பு ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்படுவதில்லை. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய நீர்நிலைகளை முறையாக பராமரிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பொருள் இழப்பு பணத்தில் ஏதாச்சும் இழப்பு ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்படுவதில்லை, யாருமே செத்து போகிறதில்லை. ஆனால் நம்ம நாட்டில் வந்து வெள்ளப்பெருக்கு காலங்களில் என்ன செய்ய வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நாம் வெள்ளம் வடிந்த பிறகு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கவும் வெள்ளப்பெருக்கு கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியதே மிகவும் இன்றியமையாதது. ஸோ அந்த நாடுகள் மாதிரி நம்மளும் இதேமாரி பண்ணணும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பே நடவடிக்கைகளை எடுத்தால் தான் நம்ம வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த முடியும், உயிரிழப்பும் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேரிடர் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வழிகாட்டு முறைகளை ஏதும் உருவாக்கப்பட்டுள்ளனா, ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நடுவண் அரசு December 23, 2005 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்துள்ளது. என்றைக்கினா 2005 December 23 அன்று தேசிய பேரிடர் மேலாண்மையை அமைத்துள்ளது நடுவண் அரசு. அது என்ன பண்ணுது, புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனி புயல், வேதி விபத்துகள், இதே மாதிரி எந்த பேரிடர் ஏற்பட்டாலும் எல்லா அமைப்புகளும் சில சில அமைப்புகள் அங்கங்கே வச்சுருப்பாங்க, அந்த அமைப்புகள்லாம் ஒருங்கிணைந்து செயலாற்ற இந்த ஆணையம் என்ன பண்ணுது, உதவுகிறது. ஸோ இதற்காக பல்வேறு குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பாயிண்ட்டும் உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்பாங்க. இக்குழுக்கள் அனைத்து நிலைகளிலும் அமைக்கப்பட்டுள்ளனவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லலாம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி அப்படின்னு எல்லா நிலைகள்லேயும் இந்த குழுக்கள் வந்து எல்லா காலங்கள்லேயும் பேரிடர் காலங்கள்லேயும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பேரிடர்களிலிருந்து தற்காத்து கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் நமக்கு ஒரு பேரிடர் டிசாஸ்டர் வந்தால் அப்படின்னு கேட்குறாங்க. பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடிய புதிய கட்டுமானங்களை அமைக்க வேண்டும். நம்ம வந்து பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடிய புதிய இப்போலாம் இருக்கிற பில்டிங்ஸ்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா தாங்கக்கூடிய அளவுக்கு எந்த பேரிடர் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு புயல் வந்தாலும் அந்த மணல் சரியாமல் வீடு வந்து இதாகாமல் பாழாகாத அளவுக்கு வீடுகளை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்வழி பாதைகளுக்கு தேவையான வரைபடம் உருவாக்கப்பட்ட பாதைகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். நீர்வழி பாதைகளில் பாதைகள் வந்து சரியாக இருக்காது. ஸோ அதை வந்து திட்டவட்டமாக சரி பண்ணி அதற்கான வழிகளை நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக காடுகள் வளர்ப்பு திட்டங்களை சமூக இயக்கமாக வளர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ காடுகள் வளர்ப்பதை வந்து சும்மா சின்ன சின்ன விஷயமாக இல்லாமல் பெரிய விஷயமாக சமூக சொசைட்டிக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்த்தல் வேண்டும். கடற்கரைக்கு பக்கத்தில் சதுனா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி காடுகளை நம்ம வளர்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே பேரிடர்களும் ஓரளவுக்கு தற்காத்து கொள்ளவும் முடியும், ப்ளஸ் என்னென்னா அதை வந்து தடுக்கவும் முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேரிடர் வந்துவிட்டால் மேற்கொள்ள வேண்டியது பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். பதற்றமடைதலை தவிர்த்து வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடும் புயல் மழை தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? இப்போ அடுத்தது பேரிடர் வந்துட்டுனா இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, வந்துட்டுனா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ என்னென்னா பதற்றம் அடைதல் ஃபஸ்ட்டு வந்து எதுக்குமே நம்ம வந்து ஓவர் எக்ஸைட்டடாகவும் ஆகக்கூடாது, பதற்றம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வானிலை ஆராய்ச்சி மையம் கூறக்கூடிய தெரிவு தகவல்களை நாம் அன்றாடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதேமாரி மக்கள் செயல்பட வேண்டும், அதன் அடிப்படையில் மக்கள் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் வதந்திகளை நம்பவோ பரப்பவோ வேணாம். ஸோ இந்த பிள்ளை நாளைக்கு வருது அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி வதந்திகளை கேட்க வேணாம். அரசு தீயணைப்புத்துறை, காவல்துறை, அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அதெல்லாம் வந்து எல்லாத்தோட உதவியோடு நம்ம மீட்பு பாதுகாப்பு முதலான பணிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் அணியாக வைத்திருக்க வேண்டும். ஸோ அதேமாரி ஹெல்ப், அதேமாரி ஆர்கனைசேஷன்கிட்ட ஹெல்ப் நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா மருத்துவ குழுக்களை நம்மளும் கொஞ்சம் அதில் வந்து இதுபட வேண்டும், ப்ளஸ் நம்மளும் அதில் வந்து வச்சுக்கலாம். அதேமாரி குழுக்களில் நம்ம இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படாது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அரசு தொண்டு நிறுவனங்கள், தன்னார் குழுக்கள், தனி மனிதர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்டெடுத்தல், முகாம்கள் அமைத்தல், அடிப்படை வசதிகளை உண்டாக்குதல், உணவு வழங்குதல், மருத்துவ உதவிகளை செய்தல், அதுதான் மனிதம் உச்சமடைந்ததாக கவனிக்க முடிந்தது. புயல், மழை, பெருவெள்ளம், இயற்கை சமநிலை, புவி வெப்பமயமாதல், இயற்கை வளங்கள் காத்தல், நீர்நிலைகளை பெருகச் செய்தல், பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையாக என குறித்து தொடர்ந்து உரையாட வேண்டிய இன்றியமையாததும் தேவையும் நமக்கு இருக்கிறது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் லெசன் முடிஞ்சிடுச்சு. ஒன்றுமே இல்லை, இப்போ கடந்த புயல்கள் அப்போ நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு லெசனை முடிக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து வர்தா புயல் வந்தது, அதுக்கு முன்னாடி நம்ம சென்னை ஃப்ளட்ஸ் வந்தது. ஸோ அப்போ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாருமே மீட்பு குழுவில் சேர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள், வயதானவர்கள், எல்லா குழுக்களில் இருக்கிற எல்லா நபர்களும் உதவி செஞ்சாங்க ஒரு மக்களுக்கு மக்கள். ஸோ அப்போ ஹியூமனிட்டி, மனிதம் வந்து உச்சம் அடைந்திருக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் நம்ம இன்னைக்கு புயல், மழை, பெருவெள்ளம் இதெல்லாம் வந்தால் எப்படி தவிர்த்து கொள்வது, இதன் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இயற்கை சமநிலை இல்லாமல் இருக்கிறது, அதை எப்படி காத்துக்கொள்வது, இயற்கை சமநிலையை எப்படி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படும், அது எப்படி தவிர்க்கலாம், இதேமாரி பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த லெசனில் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் கூட, இதுலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ப்ளஸ் இன்னும் உள்ளே இருக்கிற ஒன் நோட்ஸ் படிச்சுக்கோங்க, டூ இன் ஓ செக்மெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ அதை நான் மெயினாக சொல்லிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா பெருமழை காலம் நம்ம வந்து மழைக்காலங்களில் மதிக்கிறது இல்லை, அதில் என்ன மழையோட வந்து புனிதத்துவத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கல, ப்ளஸ் மழை வந்து கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கல. இரண்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மழையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தடுக்க நீர்நிலைகளை காக்கணும், இதுதான் இதில் சொல்கிற மெயின் பாயிண்ட். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் நீர்நிலைகளை காப்போம், மழையையும் சேமிப்போம். நம்மளோட சேனலோட அப்டேட் பற்றி நான் சொல்லியிருந்தேன், 10th ஸ்டாண்டர்டோட வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக கேட்டிருந்தீங்க, ப்ளஸ் நம்ம சேனலுக்கு அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை எல்லாரும் தொடர்ந்து பாருங்கள். ப்ளஸ் உங்கள் சேனலை பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும், 12th ஸ்டாண்டர்டில் சரி, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதில் என்னென்ன வீடியோஸ் வேணும் அதையும் கேளுங்கள். நாங்கள் எல்லா வீடியோஸையும் போஸ்ட் பண்ணுறோம், ப்ளஸ் உங்கள் ரிப்ளைஸுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கேளுங்கள். உங்களுக்கு என்னென்ன லெசன் புதுசாக நடத்தணுன்னாலும் நிச்சயமாக கேளுங்கள். என்ன நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கீழே லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், Hope you enjoyed this video. Study well. Education is the most powerful weapon in this world. So, adai use panni namba vandu nariya marks vaanganum. So, thank you and thank you very much.